அனைவருக்கும் வணக்கம். வரலாறு என்ற முதல் கேள்வி, தமிழகத்தில் டைனோசரஸ் முட்டை கிடைக்கப்பட்ட இடம் எது? எந்த இடத்துல கிடைச்சிருக்கு, எந்த மாவட்டத்தில் கிடைக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது. அடுத்து இரண்டாவது கேள்வி, தமிழகத்தில் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த விலங்கு எது? எந்த விலங்கு வாழ்ந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைனோசரஸ். ஏன்னா அதனுடைய முட்டை வந்து அரியலூர் மாவட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் நூற்றாண்டு காலமாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம் எது? எந்த இடத்துல நடைபெற்றிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூருக்கு அப்புறமா தற்போது எங்கே அகழ்வாராய்ச்சி பணிகள் தமிழகத்தில் நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி. அடுத்த நான்காவது கேள்வி, ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிந்தது உருவாக்கப்பட்ட மாவட்டம் தான் வந்து தூத்துக்குடி. அப்போ தூத்துக்குடி என்ற மாவட்டமும் அடங்கும். அப்போ நாலாவது கேள்விக்கு, ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி? தூத்துக்குடி என்பது மிக சரியான பதில். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தமிழகத்தில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இது? எந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர். அடுத்தது ஆறாவது கேள்வி, பண்டைய இந்தியாவில் காணப்பட்ட நாகரிகம் எந்த நாகரிகம்? இவை அனைத்துமே வரும். சித்து சமவெளி நாகரிகம், தற்போதைய ஆப்கானிஸ்தான், இந்த பாகிஸ்தான், இந்த வடமேற்கு இந்தியா பகுதிகளில் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் புதிய கற்கால நாகரிகத்துக்கு அப்புறம் தோன்றுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம், கங்கை சமவெளி நாகரிகம் வந்து கிமு 1500 கிமு 600 வரைக்கும் வேத காலங்களில் கங்கை சமவெளி. சங்க காலம் வந்து தமிழகத்தில் தோன்றியது. அப்போ பண்டைய இந்தியாவில் காணப்பட்ட நாகரிகம் இவை அனைத்தும். அடுத்தது ஏழாவது கேள்வி, பழைய கற்காலம் எனப்படுவது எந்த காலத்தில் துவங்குகிறது? பார்த்தீங்கன்னா கிமு 10,000 முன்புள்ள காலம் தான் வந்து பழைய கற்காலம். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பேலியோலித்திக் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த பழைய கற்காலமே மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது, மேல் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், அப்புறம் கீழ் பழங்கற்காலம் என மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. அது எட்டாவது கேள்வி, புதிய கற்காலத்தின் காலம் என்ன? இந்த புதிய கற்காலத்தின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு இந்த 10,000 இந்த 4,000 வரைக்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து புதிய கற்காலம். இதை வந்து என்னன்னா நியோலித்திக் அப்படின்னு அழைப்பாங்க இந்த புதிய கற்காலத்தை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, செம்பு காலம் என்பது என்ன? செம்பு காலம் என்பது கிமு 3000 வரைக்கும். இந்த நம்ம இந்திய வரலாற்றில் வந்து கால வரிசை முறையில் வகைப்படுதுன்னா மிக பழமையான காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்கற்காலம். அது வந்து 10,000 முன்பு இருந்த காலம். அதுக்கப்புறம் இடைக்காலம் வரும், அது வந்து கிமு 10,000 கிமு 6,000 வரைக்கும். இந்த கிமு 6,000 இந்த கிமு 4,000 வரைக்கும் இருக்கிற காலம் வந்து புதிய கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புதிய கற்காலத்துக்கு அடுத்து எந்த காலம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு காலம், உலோகத்தினால் செய்யப்பட்ட கருவிகள் கொண்ட காலம். அதுக்கப்புறம் இந்த செம்பு காலத்துக்கு அப்புறம் என்ன காலம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு காலம். அடுத்த பத்தாவது கேள்வி, இரும்பு காலத்தின் காலம் என்ன? இரும்பு காலத்தின் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 1500 வரைக்கும். இந்த கிமு 1500 வரைக்குமே இரண்டாக பிரிச்சிருப்பாங்க. இதை இரும்பு காலத்தை வேத காலம் என்றும் அழைத்திருப்பாங்க. கிமு 1500 வரைக்கும் உள்ள காலம் முன்வேத காலம், கிமு 1000 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை வந்து என்ன காலம்? பின் வேத காலம் அப்படின்னு அழைப்பாங்க. 1500 வரைக்கும் முன் வேத காலம், இது வந்து பின் வேத காலம். அடுத்து 11வது கேள்வி, பூமியின் தோற்றம் எப்போ, பூமி தோன்றி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 460 கோடி ஆண்டுகள் அல்லது 4.6 மில்லியன் ஆண்டுகள். 460 மில்லியன், 4.6 மில்லியன் ஆண்டுகள். அடுத்து 12வது கேள்வி, மனிதனின் தோற்றம் எப்பொழுது, மனிதன் எப்போ தோன்றான்னு பார்த்தீங்கன்னா சுமார் 40,000 முன்னே வந்து மனிதனம் தோன்ற ஆரம்பித்தது. அடுத்தது 13வது கேள்வி, வேளாண்மை தோன்றிய காலம் என்ன? சுமார் 8,000 முன் தான் வந்து வேளாண்மை தோன்றியது. எடுத்துக்காட்டு, இந்த புதிய கற்கால பகுதி மெஹர்கரில் வந்து வேளாண்மை செய்யப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த மெஹர்கர் வந்து எந்த காலத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிக பகுதியில் காணப்படுகிற புதிய கற்கால பகுதி தான் வந்து இந்த மெஹர்கர். கிமு 7,000 ஆண்டுகளிலிருந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வேளாண்மை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது 14வது கேள்வி, நகரங்கள் தோன்றிய காலம் என்ன? நகரங்கள் எப்போது தோன்ற ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கிமு 4,700 முன் தோன்ற ஆரம்பித்தது. இந்த நகரம் நாகரிகம் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இது வந்து நாகரிகம் என்பது லத்தீன் மொழி சொல், இதன் பொருள் வந்து என்னது, நகரம் என்பதாகும், சிவிலைசேஷன். அடுத்து 15வது கேள்வி, திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு வந்து கிமு 31 ஆண்டு.
அப்போ இப்போ இருக்கிற ஆண்டில் கண்டுபிடிச்சா திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், 2023 அதோட 31 கூட்டிங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிரும். இப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2054. அடுத்தது 15, பேலியோலித்திக் என்பது என்ன. இந்த பேலியோலித்திக்னா என்ன என்பது என்ன அப்படின்னா பழைய கற்காலம். இந்த பழைய கற்காலத்தை குறிக்கும் சொல் தான் வந்து பேலியோலித்திக். அடுத்த 17வது கேள்வி, பழங்கற்கால மனிதனின் முக்கிய தொழில் என்ன. அவனோட முக்கிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல். விலங்குகளை வலையில விரித்து அதை மாட்டை வச்சு இது வேட்டையாடுறதும் அதை கொன்று வேட்டையாடுறதும் தான் வந்து பழைய கற்கால மனிதனின் முக்கிய தொழிலாக காணப்பட்டது. பின்பு தான் வந்து ஆடு மாடு வளர்த்த வேளாண்மை எல்லாமே வருது, நாகரிகம் வளர வளர. அடுத்து 18வது கேள்வி, பழங்கற்கால மனிதனின் வேட்டையாடுதல் ஓவியம் கிடைத்துள்ள இடம் எது, எந்த இடத்துல கிடைச்சது தான் பிம்பெட்கா. இது வந்து மத்திய பிரதேசத்தில் காணப்படுகிறது. ஒரு பெண் வந்து மடியில் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு வில்லம்பு எயிற மாதிரி வேட்டையாடுற மாதிரி ஒரு ஓவியம் காணப்படுகிறது. அந்த ஓவியம் வந்து பச்சை சிவப்பு நிற வண்ணங்களில் காணப்படுகிறது. பிம்பெட்கா பழைய கற்கால மனிதன் வேட்டையாடுதல் போன்ற ஒரு ஓவியம் காணப்படுகின்ற இடம் மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்து 19, சரியான கூட்டினை தேர்ந்தெடுக்க. பழைய கற்காலத்தின் மனிதன் பழங்கற்கால அந்த பேலியோலித்திக் காலத்தில் அந்த மனிதன் எப்படி மரபந்துகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தான். சரி. 2வது, இடி மின்னலுக்கு பயந்து அவற்றை வணங்கினான். ஆமாம், இயற்கையை அவன் வணங்கினான். 3, சிக்கி முக்கி கற்கள் அதாவது குவாட்சைட் கற்களை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான். பழைய கற்காலத்திலேயே மனிதன் நெருப்பை உண்டாக்கினான். அப்போ அனைத்தும் சரி. அடுத்து 20வது கேள்வி, நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் எது. பழைய கற்காலத்திலே நெருப்பு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த நீலகிரி மாவட்டங்களில் கூட இப்போ வந்து இந்த கற்களை வைத்து நெருப்பை உண்டாக்கும் முறைகள் வந்து தற்போது காணப்படுகின்றன. நன்றி, அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.